சித்தர்கள் சித்திரை தரிசனம்ட்டார். பூவாஜி மாமகரிஷி மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டார்கள். தங்க வேட்டை, தங்க வட்டம், தங்கச்சங்கிலி, பரமாத்மா நாதி ஜோதி, நாத ஜோதி, ஐக்கிய ரகசியங்கள் என்ற அந்த நிலையிலே தங்கச்சங்கிலி என்ற சொல்லுக்கு பதிலாக நான் என்ற வார்த்தையை மகரிஷி இங்கே புகுத்தியிருக்கிறார். மகரிஷி என்றும் அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர். ஆக இந்த நாதங்களிலே மிகச்சிறந்த நாதங்களாக உடலின் மொத்த சக்தியையும் பசிக்காத உணவு என்று கேட்டிருப்பார்கள். இந்த பசிக்காத உணவுக்கான ரகசியம் நன்கு என்ற சொல்லக்கூடிய வார்த்தையில் இருக்கிறது. இதுதான் பல்வேறு சித்தர்கள் அங்கம் சிங்கும் மங்கும் வங்கும் என்றெல்லாம் பல்வேறு நிலையில் சொல்லியிருப்பார்கள். அது எல்லாமே இந்த அகரத்திலே ஒடுங்கும் என்று கூட சிவாக்கியர் கூறுகிறார். இந்த அகரம் ஆதியாக மாறுகிறது. அந்த ஆதி சர்வ மங்கள நீதியாக சதுர்மங்கள வேதியாகவும் மாறுகிறது. அது சிவனுடைய சரிபாதியாக சக்தி என்ற அர்த்தநேஸ்வரி இயக்கமாகவும் இருக்கிறது. இந்த இப்படிப்பட்ட நங்கநாகம், தங்கநாகம், அங்கமெல்லாம் மின்னுகின்ற அங்கநாகமாக, ஜோதி நாகமாக, ஒரு சிறிய புழுவுக்கும் மோட்சம் கிடைக்கக்கூடிய நிலைகளெல்லாம், ஒளிநிலையாக இருக்கக்கூடிய இடம் எம் குருநாதர் என்று சொல்ல முடியவில்லை, என் தாய் என்று சொல்ல முடியவில்லை, எம் தந்தை என்று சொல்ல முடியவில்லை, எம் குரு என்று சொல்ல முடியவில்லை. எமக்குள் எல்லாவற்றிலும் எல்லாமே ஐக்கியமாகி பல்வேறு ரணமான சோதனைகள், ரணமான நிலைகளுக்குள், சூழ்நிலைகளுக்குள் ஆட்படுத்தி அதை மேல்நிலை இயக்கமாக மாற்றாமல் அந்த சூழ்நிலைகளின் மூலம் ஆழ்நிலைக்கும் கொண்டு சென்று சிப்பிக்கள் இருக்கின்ற முத்தை எடுக்கின்ற நிலையாக, நீருண்ட மேகங்களைக் கண்டு என்றும் மயில் ஆடுகின்ற நிலையாக இருக்கும். பெய்கிருப்ப மேகங்களைக் கண்டு ஆடுவது வான்கோழியாகத்தான் இருக்க முடியும், மயிலாக இருக்க முடியாது. இந்த உலகத்திலே பல்வேறு நிலையிலே வான்கோழி மனிதர்களும் இருக்கிறார்கள், மயில் பீலி கொண்ட மனிதர்களும் இருக்கிறார்கள். கண்ணபரமாதாவை போல் தலையிலே மயில் இருந்தலையாக, காமதேனு பசுவை போய் மயில் இருக்கை அணிந்தலையாக, 24 தீர்த்தங்கர்கள் ஒருவரப்பின் ஒருவராக 100,000 வருஷ இடைவெளியில் ஒரே இடத்தில் சென்று சமதேன மலையில் அடங்கினார்களே, அந்த மகாசக்தி ரகசியமெல்லாம் கல்லி என்ற நிலையிலே இருக்கிறது. இதுவே வித்தைக்கார கல்லன், வித்தைக்கார கல்லி என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். எந்த ஒரு வித்தைக்கார கல்லிக்கும் ஒரு வித்தைக்கார கல்லன் பிறந்து வந்திருப்பேன் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட வித்தைக்கார கல்லியாகவும், கல்லி செடியாக இருந்தும் கல்லி கல்லி என்ற நிலையிலே அற்புதமான ஆயகலையிலே போர்க்கலை என்பது மகாசக்தியாக மீனாட்சி ஆண் என்ற நிலையிலேயே அந்த அங்கேயர் கண்ணி அங்கேயர் கண்ணனாக அவதானம் செய்கிறார். அவள் நங்கையர் கன்னியாக மாறுகின்ற நிலையில் தான் அதிலே நங்கை என்ற வார்த்தை வருகிறது. இந்த நங்கை என்பது மண் சக்திக்கான நாய் என்ற எழுத்தாக இருக்கிறது. அதற்கான மந்திரம் ரம் என்ற மந்திரமாக இருக்கிறது. இந்த ரம் என்ற மந்திரம் யங்கன நமன என்று சொல்லக்கூடிய இடைநிலை எழுத்தாக இருக்கிறது. ஆக நங் நய நங் நன் நன் சிறுகுடல் பெருகுடலோடு சேர்ந்த இயக்கமாக வரும். இந்த ஞான நமன என்ற எழுத்துக்களிலே வரக்கூடிய அனைத்து நிலைகளும் அற்புதமானவை, அதிசயமானவை. இதுவே நங்கை என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த நங்கை என்ற நிலையை மகாசக்தி புரிந்த மகாலட்சுமி நிலைகளாக, இந்த உலகத்திற்கு அர்த்தநாதீஸ்வரிகளாக அமைத்தவர்களுக்கு திரு என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியின் பெயரையும் போட்டு, இத்தென்ற உயிர் சக்தி இருக்கின்ற இடமாக உடலெங்கும் பரவி இருக்கின்ற நிலையாக திருநங்கை என்று சொல்லக்கூடிய நிலைகளும் வருகிறது. இந்த திரு மங்கை என்ற சக்தியை எடுத்தவர் திருமங்கை ஆழ்வாராகவும் நமக்குள்ளே அறிய வருகிறார், புரிய வருகிறார். இவையெல்லாம் பல்வேறு பேய்கணங்கள், பூதகணங்களை நம்ம மாற்றி வைக்கிறது. இவற்றிலிருந்து விடுவிட்டு வாழ்க்கை நிலையை விடு தலை என்று சொல்லக்கூடிய நிலையாக, தலையை விடுவிக்கின்ற நிலையாக, சிறம் துண்டிக்கப்பட்ட நிலையாக கூட எப்போதும் என்ற நாளையத்தில் பாண்டிய மன்னர்கள் போருக்கு செல்லும்போது தம் தலையை துண்டித்து தட்டில் தாம்பாளத்தில் வைத்து இறைவனுக்கு வணங்கி, இறைவனாகிய அரசனுக்கு வணங்கி, அரசன் ஈஸ்வரன் என்று தான் அக்காலத்தில் அழைக்கப்பட்டான். பல புராணங்களிலே இந்த வார்த்தையை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய கூடியதாக இருக்கிறது.
சர்வேஸ்வரன், முக்கண்ணன், எண்கணத்தோன், நுரை என்று பல்வேறு நிலையிலே சிவன் அழைக்கப்படுகிறான். ஆனால் ஈஸ்வரன் என்ற சொல் மன்னனைத்தான் குறிக்கும் என்று கூறுகிறார்கள் ஆதிகால புராணங்களிலே. இவையெல்லாம் முனிவர் சவுந்தரராஜனையா தன்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோவிலுக்கான புராணங்களையும் தேடி எடுத்து, ஓடி எடுத்து, தேடி எடுத்து, நாடி எடுத்து, உண்மைகள் மறைக்கப்பட்ட உண்மைகளாக இருக்கிறது. தமிழின் எழுத்துக்களிலே வித்தியாசம் இருக்கிறது. ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய நிலை ஈமரசுரமாக உடல் சக்தியாகத்தான் இருக்கிறது, அது இடக்கண்ணாக இருக்கிறது என்ற நிலையின் தாக்கத்துக்கெல்லாம் சென்று இவற்றையெல்லாம் ஆன்லையை சென்றால் அனைவரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக ஈஸ்வரன் என்ற சொல் மன்னனை குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. சிவன் என்ற சொல் சிவந்தவன் என்ற நிலையிலே சிவபெருமானை குறிப்பதாக வருகிறது. அர்த்தநாரீஸ்வரன் என்று சொல்லும்பொழுது சிவசக்தி இயக்கமாக வருகிறது. சூரியன் ஆத்மகரனாக சொல்லப்படுகிறான். தூங்காமல் தூங்குகின்ற அந்த அங்கீகரிக்கணி என்று சொல்லக்கூடிய நிலை நமக்குள்ளே ஒரு கூர் சக்தியாக, அம்மென்ற மந்திரமாக, அந்த ஆதவனுடைய சக்தி, ஆ தவம் என்று அந்த ஆலய ஆ என்ற இறைவனின் சக்தியை ஆலயமாக்குவதற்காக, ஆயமாக்குவதற்காக நமக்குள்ளே அந்த ஆனந்தம் தவமாக மாறுவதற்காக எல்லோரும் இதுக்குள்ளே ஆழ்நிலையிலே சென்று, சூழ்நிலைக்குள் சென்று ஆழ்நிலைக்குள் செல்ல முடியாது என்பதற்காகத்தான் ஏழு மலைகளை அமைத்து, அந்த ஏழு மலைகளின் நிலையிலே ஏழு தாதுக்கள் நிலை நம்ம இருக்கிறது. இதுவே ஏழு கடலாக இருக்கிறது. இதைத்தான் ஏழு கடல் அக்ரகாரம் என்ற நிலையாக மதுரையில் என்று ஒரு இடம் இருக்கிறது. சமண முனிவர்கள் அங்கே ஏழு கடல்களின் சக்தியை கங்கையிலேயே இருக்கிறார், கங்கை என்ற மங்கையிலேயே இருக்கிறார், அந்த மங்கை என்ற நங்கையிலே இருக்கிறார் என்று அமைத்து காட்டினார்கள். தங்கள் கால் பெறுவர்களை நிலத்தில் அழைத்து அந்த சுழற்சியில் நிறுவனம் ஏழு கடல்களை எழச் செய்த இடம் இன்று மதுரையிலே ஏழு அக்ரகாரம் தருவாக இருக்கிறது. அந்த கடலின் சக்தி மறைக்கப்பட்டது. அதிலே ஒரு கடல் புதுமண்டபத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு வட்டக்கேணி என்ற இடத்திலே இருக்கிறது. அவற்றையெல்லாம் என்று அதன் கோல் வச்சும்போது அங்கே தண்ணீர் சத்தியம் அங்கே இருக்காது.